மனிதாபிமானம் என்றால் என்ன அப்படின்னு நண்பர் கேட்டார். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டேன். மனிதாபிமானம்னா நல்லவனாக இருக்கணும், கெட்ட காரியத்து கெட்ட வழக்க வளர்த்து செய்யக்கூடாது, போகக்கூடாது, எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லோரும் பசியாரும் நல்லா சந்தோஷமாக இருக்கணும், இதை மனிதாபிமானம். ஆனால் நீங்கள் என்னென்ன எல்லையில் இருக்கீங்க, உள்ளே போகலை. மனிதாபிமானம்ங்கிறதுக்கு அவுட்லைன், ஒரு ஒரு ஷர்ட்டு போட்ட மாதிரி சட்டை எப்படி நீட்டாக இருக்குது, நான் சட்டை நீட்டாக இருக்கிறனால போயிருக்க, உள்ளே என்ன மனசை எப்படி இருக்குது பார்க்கணும், உள் உடலும் எப்படி இருக்கணும் பார்க்கணும், வெளி உடம்பு சட்டை தோல், உள்ளுடம்பு எப்படி இருக்கணும் பார்க்கணும், தோலை தியாகம் தூக்கு தேகம் எப்படி பார்க்கணும். ஸோ மனிதாபிமானம் என்பது என்னென்னா எல்லாம் நல்லா இருக்குங்கிறது ஜென்ரல், அதுக்கு மேலே ஆழமாக போகிறது மனிதாபிமானம். ஒரு அரசன் இருக்கிறார், அவர் நீதியை ரொம்ப சரியான மாதிரி கடைப்பிடிக்கணும். யார் பக்கம் தப்பு இருக்குது, யார் பக்கம் ரைட் இருக்குன்னு கரெக்டாக இட போட்டு சொல்லணும், தீர்ப்பளிக்கணும். அதே மாதிரி ஒரு அதிகாரி, ஒரு அரசியல்வாதி, ஒரு ஒரு காவல்துறை அதிகாரி என்று எடுத்து யார் எடுத்துக்கொண்டாலும் நடுநிலையோடு ஒரு குற்றவாளியும் சரியா தப்பா என்று அவரும் கண்டுபிடிக்கணும், தேடணும், ஆராய்ச்சி பண்ணணும். நான் பத்து நடத்தினேன், நீதிபதி ஆத்ம நீதிபதினு கேட்டு கேட்டுவாங்க, நீதிபதி சட்டத்தின் பிரகாரம் இவன் அந்த பார்த்தான் குற்றத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய் சாட்சி உருவாக்கிட்டு ஒருத்தர் உருவாக்கலாம், ஒருத்தர் குற்றவாளியாக்கலாம். ஒரு பொய் சாட்சி சொல்லிட்டு இவன் குற்றவாளி இல்லைன்னு சொல்லலாம், ஒருத்தர் குற்றவாளி ஆக்குவதற்கு பொய் சாட்சி உதவும், குற்றவாளி இல்லைன்றது பொய் சாட்சி உதவும், சட்டம் அப்படி தான் பேசும். ஆனால் சட்டத்துக்கு அப்பாற்பட்டு ஆத்மார்த்தமாக மனசாட்சி பிரகாரம் நீதி வழங்க வேண்டும் என்பதற்கு பல வரலாற்று உண்மைகள் நிறைய இருக்கிறது. தப்பாக நீதி வழங்கணும், வாழ்க்கையில் எவ்வளோ கோளாறுகள் தப்பாக ஏற்படுகிறது என்பதெல்லாம் நிறைய பார்த்துருக்கோம் வரலாற்றில். இப்போ நியாயமாக ஒருத்தன் உணர்வு மதிக்கணும், மற்றவன் மனத உணர்வு, அவன் எதனால் இப்போ சொன்னான், இவன் எதனால் அப்படி சொன்னான், ரெண்டு பேருக்கு என்ன பிரச்சனை இருந்தது, காரண காரியம் ஆராய வேண்டும். இந்த காரண காரியத்தை சரியான முறையில் ஆழத்தில் மண்ணை பறிச்சுக்கிட்டே போகணும், தண்ணி வர வரைக்கும் பறிக்கணும் கிணத்துல. அதுபோல் அந்த காரணம் உண்மை காரணம் தெரிகிற வரை ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனைகளை, அவன் சமுதாயத்தின் பிரச்சனைகளை, குறைபாடுகளை, அவலங்களை குழி தோண்டி பறித்து பறித்து மூலகாரணத்தை கண்டுபிடிக்க வேண்டும். மூலகாரணத்தை கண்டுபிடித்து உரியவனுக்கு தக்க தண்டனை கொடுத்து அவனை திருந்த செய்ய வேண்டும். இதுதான் மனிதாபிமானம். யாரையும் தண்டித்து தண்டனை என்ற பேரில் வந்து யாரையும் தப்பு சித்திரப்படுத்தக்கூடாது, யாருக்கும் யாருக்கும் உயிர் சேதம் தரக்கூடாது, திருந்த செய்ய வேண்டும். தப்பான திருத்துவதான் மனித வாழ்க்கை, இருளிலிருந்து ஒளிலேக்கி போவதுதான் வாழ்க்கையின தத்துவம். அப்படி பார்க்கும் பொழுது மனிதாபிமானம் என்பது எல்லோரையும் மனிதாபிமானத்தில் நடத்துவதில்லை, நல்லது கெட்டது என்ன, காரண காரியம் என்ன என்று உண்மையை ஆராய்ந்து அவர்களுக்கு உணர்த்துவதுதான் மனிதாபிமானமான செயலாக இருக்க முடியும். ஜென்ரலாக நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும் நினைக்க எல்லோரும் நினைக்கலாம். ஆனால் காரணவாரியத்தை பார்த்து ஒரு தப்பானவனை நல்லவன் என்பதற்கும் நல்லவனை தப்பானவன் என்பதற்கும் காரணவாரியத்தை பார்த்தால் தான் உண்மை தெரியும். அந்த உண்மையை பார்க்க மனப்பக்கம் வேண்டும். அதுதான் மனிதாபிமானம் என்று நண்பர்கள் சொன்னேன். பிடிச்சதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சிவாய் கே.எஸ்.யாதவ்.